சார், வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அவசர செயற்குழு கூட்டம் ஒன்றை கூட்டியிருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கிறது, அது தேதி அறிவிச்சிட்டு மறுநாளே அதை கேன்சல் பண்றாரு. என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. இல்லை, அதாவது வந்து இந்த பாராளுமன்ற தோல்விக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த தோல்விக்கான காரணத்தை அவர் மேல வந்து கட்சிக்காரங்க போட்டு போறாங்கன்ட்டு அவருக்கு ஒரு இது எப்படி நம்ம தவிர்த்துட்டு அடுத்த கட்டத்தில் நம்ம போறதுன்னு யோசிச்சாரு. டக்குன்னு என்ன பண்ணாரு, பத்து தோல்வி பழனிசாமி, பதினொன்று தோல்வி பழனிசாமின்னு எல்லாமே பேச ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு தொகுதியெல்லாம் கூப்பிட்டு தொகுதிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறோம், பாராளுமன்ற தொகுதி வரையா மீட்டிங் போடுறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஆறு மந்திரிகள் போயிட்டு என்ன பண்ணாங்க, பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்சி ஒன்றுபடுறது பெட்டரு, சவுத்தில் நம்ம இது மாதிரி ஓட்டு வாங்கியிருக்கோம், டெல்டாவில் இப்படி ஓட்டு வாங்கியிருக்கோம், கொங்குமலத்தில் நம்ம இப்படி தோத்து போயிட்டோம், அதனால கட்சி வந்து ஒன்றுபடுறது பெட்டரு, அப்போ தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு ஆறு மந்திரிகள் போய் சொன்னாங்க. ஆனால் அதை அவர் கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணாரு, அவங்க சொல்றதை கேட்டுட்டு என்ன பண்ணாரு, டக்குனு இந்த விஷயத்தை எப்படி நம்ம பின்னுக்கு தள்ளுறதுன்னு யோசிச்சு பார்த்தாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கான காரணத்தை நான் வந்து எல்லா தொகுதிகளிலேருந்தும் கட்சி உறுப்பினர்களை கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான ஒரு மீட்டிங்கை போட ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த ஆறு மந்திரிகளுக்கு ஃபர்தராக சரி இந்த மீட்டிங் முடிச்சிட்டோம் அப்புறம் பேசலாம் அப்படின்னு அவங்க பேசாமல் இருந்துட்டாங்க. ஸோ அந்த ஆனால் அந்த போட்ட மீட்டிங்கும் வந்து கண்துடைப்பு மீட்டிங், அவர் கூப்பிட்டு பேசினார்ல எல்லாமே கண்துடைப்பு. எல்லாமே அந்த வரவங்ககிட்டலாம் ஸோ அது மாதிரி நீங்கள் கட்சி ஒன்றுபடணும், ஓபிஎஸ் பேரை சொல்லக்கூடாது, சசிகலா பேரை சொல்லக்கூடாது, அது மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது, நீங்கள் பொதுவாக உங்கள் தொகுதியில் வந்து ஏன் தோத்தீங்க அப்படியும் சில பேர் சொல்ல முயற்சி பண்ணாங்க. நீங்கள் கூட்டணி அமைச்சர் சரியில்லை, அப்புறம் வந்து மைனாரிட்டி ஓட்டு நமக்கு வரவே இல்லை, பாஜகலேருந்து கூட வரவே இல்லை அப்படிலாம் பல பேர் சொன்னாங்க. அப்புறம் வந்து சவுத்தில் வந்து நம்ம ரொம்ப மோசமாக தோற்றுருக்கோம், நம்ம ஐந்து இடங்களில் டெபாசிட் போயிருக்கு, அதனால் அங்கே கட்சியை கொஞ்சம் கவனிக்கணும், அங்கே கட்சியை கவனிக்கணும்னா பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து எடப்பாடி, அதாவது தொண்டர்கள் மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்காக தான் அவங்க வந்தாங்க. ஆக்சுவலாக ஏன் தோற்றோன்றது உண்மையான காரணம் சொல்லணும், ஆனால் உண்மையான காரணத்தை சொல்ல விடாமல் நீங்கள் இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாதுன்னு அவங்களை கண்டிஷன் போட்டு வந்திருக்காங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மனசில் இருக்கிறத வந்து எக்ஸாக்டாக வந்து சொல்லாமல் ஏதோ வந்தோமா போனோமா, எடப்பாடி வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்துட்டாரு நினைக்கிறேன், அதனால் வந்தோமா போனோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கலந்துட்டோம் போனோம்னு போயிட்டாங்களே தவிர, தொண்டர்களுடைய உண்மையான உணர்வுகள் இல்லைங்க, இந்த கட்சி இப்படி இருக்குது, சவுத்தில் இப்படி இருக்குது, பிரிஞ்சவங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் மக்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும், அப்போ தான் சேருவோன்ற விஷயம் அவங்களுக்கு சொல்ல வரவங்களையும் சொல்ல விடாமல் தடுத்துட்டாங்க. அதான் கண்துடைப்பு மீட்டிங். அது வந்து என்னென்னா, இவருக்கு என்னென்னா எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, என் தலைமையில் கட்சி நல்ல வைப்ரண்ட்டாக இருக்குது, 19% ஓட்டை 20% மாற்றிட்டோம் நாங்கள், அதனால் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு செல்வாக்கு அப்படின்லாம் வந்து சொல்கிறார். ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க போன வாட்டி 22 தொகுதியில் போட்டி போட்டோம், இந்த வாட்டி 33 தொகுதியில் போட்டி போட்டோம், 10 தொகுதி அதிகமாக போட்டி போட்டு கூட 1% தான் ஓட்டு அதிகமாக இருக்கு, இது வந்து உண்மையான வளர்ச்சி கிடையாதுங்க, அது நம்ம 7 இடங்களில் வந்து டெபாசிட் வேற இழந்திருக்கோம், பல இடங்கள் வந்து 3வது இடத்துக்கு போயிருக்கோம் நம்ம, இது கட்சி இது மாதிரிலாம் இது வரையும் அவரோட சரித்திரத்தில் இது மாதிரி போனதே கிடையாது. அவர் 2வது இடத்தை தமிழ்நாட்டில் திமுகனா அதிமுகனா 2வது இடத்தை பிடிக்கும், இங்கே இது மாதிரி வந்திருக்கிறது வந்து கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவர் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியா இல்லை. இல்லை இல்லை, நம்ம வந்து 26ல் வந்து மக்கள் நம்மளை தான் தேர்ந்தெடுப்பாங்க, திமுகவுக்கு மாற்று நம்ம தான் அப்படின்னா, இல்லைங்க வந்து இங்கே சில பேர் சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம வலிமையாக இருந்தால் தான் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க, வலிமையை இல்லாட்டியும் நம்மளை மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை அதெல்லாம் போகும்போது இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்தராக பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்தை எடுத்தாலே அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்க, அதாவது ஒரு காலத்தை தள்ளுற ஒரு விஷயமாகவும் பிரச்சனைகளை வந்து ஆறப்போடுற ஒரு நோக்கத்துலையும் தான் அவர் செயல்பட்டு இருக்கார். ஒரு முடிவெடுக்கிற ஒரு விஷயத்தில் அவர் இல்லவே இல்லை. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டால் ஓபிஎஸும் சசிகலாவும் அவங்களுக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்குன்னு கேட்குறாரு. அது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்கோ இல்லையோன்றது பிரச்சனை இல்லை, அவங்க கட்சியில் இல்லாதனால மக்கள் பார்வையில் கட்சி வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குது, ஓட்டு போட மாட்டேன்றதும் பிரச்சனை, அவங்க சேர்ந்தால் அவங்களுக்கு பின்னாடி ஆளுங்க இருக்காங்களா இல்லையான்றது பிரச்சனை இல்லை, அவங்க வந்தாங்கன்னா கட்சி மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும்ன்றது தான் பிரச்சனை. ஆக்சுவலாக அதை புரிஞ்சுக்காமல் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வந்தால் நம்ம பதவி போயிடும், அதனால் அந்த மாதிரியான பேச்சே வச்சுக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். பட் இந்த 6 மந்திரிங்க பேசும்போது என்ன சொன்னாங்க, அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு பிரச்சனை படாமல் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு. பட் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னும் அவங்க இன்னும் பேசுவார்த்தை ஆரம்பிக்கல, பேசினாலும் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த இப்போ நாளைக்கு நடக்கிற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து இந்த விஷயங்கள் வெடிக்கிற மாதிரி இருந்தது, அதை புரிஞ்சுன்னு என்ன பண்ணார், போஸ்ட்போன் பண்ணிட்டார். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்களாகவும் இருக்காங்க, இதுக்கு 2 தனித்தனி மீட்டிங்காக போடணும், ஸோ அதனால் வந்து ஒரே செயற்குழு மீட்டிங் ஒன்று போட்டால் போகிறோம், அதுலேயே பல மாவட்ட செயலர்கள் வந்துடுறாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு
அவர் வந்து ஒரே மீட்டிங்காக செயற்குழு மீட்டிங்காக அதை கன்வெர்ட் பண்ணிட்டாரு. இப்போ செயற்குழு மீட்டிங்கில் வந்து மாவட்ட செயலாளர் பலர் வந்து இந்த விஷயத்தை கலப்பலான்னு இருந்தாங்க. அது குறிப்பாக வந்து பாபு சண்முகம், கேபி முனுசாமி போன்றவரோட ஆட்கள்லாம் வந்து இந்த விஷயத்தை கட்சி ஒன்றுபடணும், அப்போ தான் 26ல வலிமையான கூட்டணி அமைக்க முடியும், நம்மளை நம்பி 4 கட்சி வருவாங்க, இல்லாட்டி நம்ம வந்து அதில் வந்து அந்த இதுலேயும் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் நம்ம வந்து பின்னாடி மூணாவதுக்கு போயிடுவோம், ஏன்னா எதிர்க்க வந்து பாஜக வந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா ஓட்டெல்லாம் பிரிப்பாங்க, நம்ம அவங்க கூட சேர்றோமா இல்லை அவங்க நம்ம கூட சேர்றோமா, நம்ம வலிமையாக இருந்தால் அவங்க நம்ம கூட சேருவாங்க, சேர்ந்தா திமுகவுக்கு ஒரு கப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளை முதல்ல வலிமையாக்கலாம், அப்போ தான் நம்மளுடைய டேர்ம்ஸ்க்கு எல்லாரையும் கொண்டாட முடியும், அப்போ நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு விஷயத்தை எழுப்புறதா மாவட்ட செயலாளர் சில பேர் குறிப்பாக சிவி சண்முகம் கேபி முனுசாமிக்க வேண்டியவங்கலாம் எழுப்புறதா ஒரு ஐடியா இருந்தது. அதே மாதிரி சவுத்தில் இருக்கிற உதயகுமார் செல்லூர் ராஜு அவங்களுக்கு வேண்டிய செயற்குழு உறுப்பினர்கள் பல பேர் கூட கட்சி வந்து பலமாக இருக்கணும்னா, ஏன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும் இல்லை அவங்களுக்கு அதுவே அந்த வாய்ப்பு போயிடும்னு அவங்களுக்கு பயம் இருக்கு, அவங்க வெளியில வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அதனால நம்ம கட்சி பலமாக இருக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் இருக்கு. ஓபிஎஸ்சி சசிகலாமையும் சேர்த்தா கட்சி பலம் பெறுமான்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. கட்சி பலம் பெறுனா எப்படி பலம் பெறும்னா ஓட்டு வங்கியில் பலம் பெறும். கட்சியில் இவங்க சேர்றதுனால ஓட்டு வங்கியில் நம்பிக்கை வரும், மக்களுக்கு நம்பிக்கை வரும். கட்சி ஒன்றா இருக்கு, அதிமுக என்கிற கட்சி மறுபடியும் வந்து எல்லாரும் ஒன்றிணைந்திருக்காங்க, ஒன்றா மாறி இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்து அதுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கும் மக்கள்கிட்ட. அதை வந்து எடப்பாடி புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாருன்னா மாவட்ட செயலாளர் பல பேருடைய இதாக இருக்கு. அதனால நாளைக்கு கூட்டத்தில் அதை இருப்பதான் பார்த்த உடனே டக்குன்னு அந்த புரிஞ்சு என்ன பண்ணாரு, அந்த எலெக்ஷன் அந்த கூட்டத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டு செயற்குழு கூட்டத்தை பார்த்துக்கலான்னு 16ஆம் தேதி செயற்குழு கூட்டத்தை வச்சிருக்காரு. அந்த செயற்குழு கூட்டத்திலையும் பல பேர் வந்து இந்த விஷயத்தை கலப்பலான்னு இருக்காங்க. அதுல வந்து ஒரு புயல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா. ஆனா அது என்னன்னா சிவி சண்முகம் சார் தரப்புல அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இந்த விஷயத்தை கலப்பினா அதோட முடிவை நம்ம பார்க்கணும், எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவுக்கு வரணும், யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்தை கலப்பிட்டு அது வந்து புஷ்வரமா போயிட்டு வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்கப்புறம் எடப்பாடி எழுத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஒரு விஷயத்தை கலப்பினா அது வந்து இட் சுட் சீ தி எண்ட் ஆஃப் தி டேன்ற மாதிரி அது அந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட விதமா இருக்கணும். நம்ம கலப்புற விஷயம் யாராவது ஒருத்தர் சும்மா போற போக்கில் பேசிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து எடப்பாடியை வந்து ஒரு முடிவுக்கு தர்ற ஒரு விஷயமா நம்ம அந்த விஷயத்தை நம்ம கலப்பணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செயற்குழு உறுப்பினர் மத்தியிலேயே நம்ம வந்து ஒற்றுமைக்கான குரல் கொடுக்கணும், அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும், ஓபிஎஸ் சசிகலா உடலாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம், நடத்தி பதவி ஒரு பிரச்சனை கிடையாது, பதவியை நம்ம பேசி தீர்த்துக்கலாம், எடப்பாடிக்கு என்ன மாதிரியான ஒரு கௌரவம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு நம்ம எல்லோரும் உண்டாகிற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும், அப்படி இருந்தால்தான் நமக்கு பாஜகவும் நம்மளை வந்து மதிப்பாங்க, அப்படி கூட்டணி ஏதாவது வந்தால் சேருவாங்க, இல்லை பாஜக இல்லாட்டி கூட நம்ம ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கும் நம்ம வலிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால வந்து செயற்குழு கூட்டத்தில் நம்ம வந்து இப்போதுலேருந்தே ஆரம்பித்தாதான் நம்ம இன்னும் 20 மாதம் தான் இருக்கு, அப்போ தான் கட்சியை வலுப்படுத்த முடியும், இப்போதுலேருந்தே நம்ம விஷயத்தை ஆரம்பிக்கணும்ட்டு சில செயற்குழு உறுப்பினர்கள் வந்து யோசிக்கிறாங்க. இது யார் வந்து இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, ஏன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி செயற்குழு இந்த மாதிரி விஷயங்கள் கூட்டத்தில் செயற்குழுவிலையும் எடப்பாடி தப்பிக்க முடியாது, செயற்குழுல அவரை தப்பிக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது சில போது என்ன ஒண்ணா சில விஷயங்களை எழுப்பினா அது ஒருத்தர் மட்டும் எழுப்பிட்டு அது இல்ல இல்ல இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதோட சில பேர் பேசாம ஆயிடுவாங்க. அப்படி இல்லாம ஒரு பெரும்பான்மையோர் இந்த விஷயத்த பேசணும், ஒரு 10 பேராவது குறைஞ்சது 10-20 பேராவது பேசணும்ல, பேசி ஒரு முடிவுக்கு எடப்பாடியை கொண்டா மாதிரியான ஒரு விஷயத்த செயற்குழு கலப்பணும், புசோனமா போயிடக்கூடாது, ஒருத்தர் மட்டும் விஷயத்த கிளப்பி புசோனமா போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது போச்சுன்னா அப்புறம் அடுத்த சில மாதங்கள் இதை பத்தி பேச முடியாது, எடப்பாடி அதை கண்டுக்கவே மாட்டாரு, அதை தள்ளி வச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு இந்த ஆறு மந்திரிகள்லயும் வந்து பாஜகவுக்கு ஆதரவான மந்திரிகளும் இருக்காங்க, எதிரான மந்திரிகளும் இருக்காங்க, இது இருக்காங்க. இப்ப கேபி முனுசாமி சிவி சண்முகம் பாஜகவுக்கு எதிராக தான் இருக்காங்க. ஆனா வேலுமணி தங்கமணி வந்து பாஜகவுக்கு ஆதரவு இருக்காங்க, செங்கோட்டையும் கொஞ்சம் நடுநிலையா இருக்காரு, அங்க தம்பித்துறை போன்றவர்கள்லாம் டெல்லியில பாஜக ஆதரவு நிலைப்பாடுல தான் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு பல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்களுக்கு அதனால பாஜகவோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வேலுமணிக்கு அதே மாதிரிதான், தங்கமணிக்கும் அதே மாதிரிதான். பட் ஆனால் சிவி சண்முகம்லாம் வந்து டெல்லியிலேயே பட்ஜெட் எதிர்த்து பேசுறாரு மாநிலங்களவையில சரியில்லைன்ட்டு, அவர் கொஞ்சம் பாஜக எதிர்ப்பு நிலையில் எடுக்கிறார். கேபி முனுசாமிங்கிறதுல பாஜக எதிர்ப்பு நிலையில தான் எடுக்கிறார். ஸோ இதுல பாஜக எதிர்ப்பு ஆதரவுன்றது அந்த 6 மந்திரிகள் 7 மந்திரிகள் போய் பார்த்ததுலயே பாஜக எதிர்ப்பு நிலை ஆதரவு நிலையில் 2 நிலைப்பாடு அதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற போது இந்த எடப்பாடியை வந்து இந்த ஒற்றுமைக்கான அவரை வந்து ஒரு முடிவெடுக்க வைக்கிறது எப்படி அப்படின்றது தான் இப்போ சீரியஸான ஒரு யோசனையா வந்து செயற்குழு உறுப்பினர்கள் மத்தியில் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து இப்போ ஒரு பூதாகாரமா கிளம்புமா இல்ல புஷ்வாரமா போகுமான்றத வந்து இன்னும் கொஞ்சம் 14 தேதி நெருங்கினதுதான் தெரியும் ஆக்சுவலா. வந்து அதுக்கான இப்போ ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க, அது புஷ்வாரமா பூதாகாரமா கிளம்புமான்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த சிறிய சிறிய நிர்வாகிகளை
பேச சொல்லி மாவட்டத்துல இருக்க முக்கிய தலைகள் எல்லாம் கிளப்பி விடுறாங்களோ, கீழே இருக்கிறவங்களெல்லாம் கீழே இருக்கிற ஒன்றியம் பேரூருக்காக கிளை செயலாளராக இருக்காங்களா, அவங்க எல்லாம் சொல்றாங்க சார் கட்சி ஒன்றுபட்டாதான் வலிவா இருக்கும், நீங்க பேசுங்க, பேசி நீங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பேசுங்க. நாங்க அது கேன்சல் பண்ணிட்டாங்க. செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டத்துல பேசுங்க. செயற்குழு வந்து வருடத்துக்கு ரெண்டு தடவை கூட்டணும்ன்றது எலெக்ஷன் கமிஷனோட டைரக்ஷன். இது அவசர செயற்குழு இல்லை, இது எப்படியா இருந்தாலும் செயற்குழு கூட்டி தான் வேணும், அதனால கூட்டியிருக்காங்க. பட் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து உண்மையான பிரச்சனையை பேசணும் அப்படின்றதுதான் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. கட்சி எதனா கட்சியோட நிலைமை என்ன இன்னைக்கு அதை கரெக்டாக பேசுங்க. ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கல, ஒரு அர்த்தமும் கிடையாது. ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருந்தானே ஏன் 89 லட்சம் ஓட்டு வாங்கினீங்க பார்லிமெண்ட்ல, அதனால அதை நீங்க சொல்லி சொல்லி அதெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. அப்போ உண்மையான அதிமுக தொண்டன் உறுப்பினராக இருக்கவங்க கூட ஓட்டு போடாத நிலைமை ஏன் வருதுன்னு யோசிக்க வேண்டாமா? விக்கிரவாண்டி எலெக்ஷன்லயே வந்து அதிமுகவுக்கு திமுகவுக்கு போச்சுன்னு யோசிக்க வேண்டாமா? அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய பெண்களுடைய ஓட்டு வந்து திமுகவுக்கு போகுதுன்னு யோசிக்க வேண்டாமா? அது ஜெயலலிதா காலத்தில் இருந்த உயர்ஜாதி ஓட்டுகள் ஏன் வந்து பாஜகவுக்கு போச்சுன்னு யோசிக்க வேண்டாமா? இதெல்லாம் யோசிக்காத நீங்க வந்து உங்க காலிப்பீரை வந்து செல்வாக்கு இருந்துட்டு இருக்கீங்க, மணல அரிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அது தெரியாம நீங்க பாட்டு கடற்கரையில் நின்று நீங்க கடல்ல அலையில அடிச்சுன்னு போயிட மாட்டீங்களா நீங்க? அதனால தொண்டர்கள் சொல்றாங்க யதார்த்தத்தை உணருங்க எடப்பாடி அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இந்த யதார்த்தத்தை உணராத இருந்தீங்கன்னா நீங்க கட்சி வந்து ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப மோசமான நிலை அடையும். பல போல எலெக்ஷன்ல தோத்தீங்கன்னா அப்புறம் வந்து கட்சியே வந்து கேள்விக்குறியாயிடும், அப்புறம் லெட்டர் பாடி கட்சி மாதிரி ஆயிடும், இல்ல கொங்கு நாட்டுல இருக்கிற ஒரு கட்சி மாதிரி ஆயிடும். அதனால இதெல்லாம் பாருங்க, உயர் ஜாதி ஓட்டுகளை உங்களை விட்டு போயிடுது, ஜெயலலிதா போய் இருந்தது பெண்கள் ஓட்டு திமுகவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கம்யூனிட்டி ஓட்டும் முகலத்தோட ஓட்டும் உங்களை விட்டு கையை விட்டு போயிடுச்சு. அதே மாதிரி வேறு பல கம்யூனிட்டியும் உங்களை கை விட்டதுனாலதான் நீங்க தெற்குல வந்து நீங்க 5 இடத்துல டெபாசிட் எழுந்தீங்க. அதனால வந்து நீங்க கொங்கு மண்டலத்திலையும் பாஜக உங்களுக்கு எதிராக இருந்தாங்கன்னா நீங்க அங்க லூஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு எங்கதான் ஹோல்டு இருக்கு, என்னதான் செல்வாக்கு இருக்கு? அது நீங்களும் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது, நீங்க ஜெயலலிதா கிடையாது. ஒண்ணு நீங்க செல்வாக்கா இருக்கணும், கட்சி பலவீனமா இருந்தா கூட அந்த செல்வாக்கு மிக்க தலைவர் கட்சியை வந்து அரவணைத்து அதை தேர்தல் வெற்றியை கொண்டு போவாங்க. அதாவது ஜெயலலிதா, ஜெயலலிதா மாதிரி ஆட்கள் வந்து கட்சி பலவீனமா போயிட்டு கூட தேர்தல் வெற்றி மூலமாக அதை மீண்டும் பலப்படுத்துவாங்க. ஒண்ணு நீங்க செல்வாக்கா இருக்கணும், இல்ல கட்சி செல்வாக்கா இருக்கணும், ரெண்டுமே செல்வாக்கா இல்லைன்னா என்ன நம்பிக்கையில நாங்க கட்சியில ஒர்க் பண்ணுவோன்றதுதான் தொண்டர்களுடைய கேள்வியா இருக்கு. அதை புரிஞ்சுக்காம என்ன பண்றாரு, எடப்பாடி வந்து எல்லாரையும் நல்லா இருக்குன்ற மாதிரியான ஒரு பெயிண்ட ஒரு பிக்சரை கொடுக்க பாக்குறாரு. அது இல்லைங்க, இதாங்க உண்மை நிலைன்னு செயற்குழு உறுப்பினர்கள் சொல்ல விரும்புறாங்க. அதை சொல்லுவாங்களா மாட்டாங்களா, சொன்னா என்ன ஆகும், பிரிந்தவங்களை வந்து சேர்க்கணும்ன்ற விஷயங்கள்லாம் எப்படி போகும்ன்றதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை மும்முரமா போயிட்டு இருக்கு ஏடிஎம்கேல. ஸோ வரப்போ 16ஆம் தேதிக்கு அன்னைக்கு அது வெடிக்கவோ வெடிக்காதன்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். மந்திரிகள் சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல நம்ம எடப்பாடியை சமாதானப்படுத்தலாம், செயற்குழுவை வந்து சுமூகமா நடத்தலாம்னு வேலுமணி தங்கமணி போன்றவர்கள்லாம் சொல்றாங்க. இல்லைங்க, இது செயற்குழுவில் வச்சு கேட்டாதான் உண்டுன்னு சிபி சண்முகம் கேபி முனுசாமி போன்றவர்கள்லாம் சொல்றாங்க. இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை ஆக்சுவலா. இப்ப கிளம்பி இருக்கிற அந்த ஒரு புகைச்சல் அப்படின்றது எடப்பாடிக்கு எதிராக கிளம்பிருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல ஒன்றிணைப்புக்காக? இல்ல, இது எடப்பாடிக்கு எதிரானதோட ஒன்றிணைப்பு. கட்சி பலமா இருக்கணும், கட்சி எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், இல்ல எடப்பாடி பழனிசாமி பதவியில் இருக்கலாமா இல்லையன்றதை பேசி தீர்த்துக்கலாம். அவருக்கு இப்ப பதவி அதுவுமே கேள்விக்குறி. ஆமா, அதுவே அவரு அவரு ஏன் ஒற்றுமைக்கு எதிராக இருக்காரு? அவர் பதவி போயிடும், இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடும், அவரு இதை எதிர்க்கிறாரு. அவர் பதவியை பத்தி பேச்சுவார்த்தை நம்ம தீர்மானிச்சுக்கலாம். கட்சியை பலப்படுத்தணும் முதல்ல, கட்சியை பலப்படுத்தும் போது உங்க பிரச்சனை உங்க பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா ஒரு கௌரவமான பொசிஷன் உங்களை வைக்கலாம் நம்ம. அதே மாதிரி வரவங்களையும் நம்ம கௌரவப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு ஏற்கனவே பதவியில் இருந்தவங்க, நீங்கெல்லாம் வந்து நீங்க தான் சசிகலா பொதுச் செயலாளர் சொன்னீங்க, நீங்க தான் வந்து ஓபிஎஸ்க்கு துணை முதலமைச்சர் கொடுத்தீங்க, ஒருங்கிணைப்பாளர்களாக வச்சீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஸோ அவங்க மீண்டும் வரும்போது அவங்களுக்கு உரிய கௌரவம் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி தான் தீர்மானிக்க முடியும். ஸோ அடிப்படையாக வந்து எடப்பாடி வந்து அதுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கணும், சரி நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க, நம்மளுடைய என்னுடைய பதவிக்கு எதுவும் ஆபத்து வராத பார்த்துக்கோங்க, இல்லை வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணா கூட அதில் என்னுடைய பொசிஷன் பெட்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு அவர் சொன்னாதான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இப்போ அந்த அந்த 6 மந்திரிகள் என்ன பண்றாங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு, இந்த செயற்குழு கூட்டத்தை ரொம்ப ரொம்ப ஒரு பரபரப்பா பண்ணி ஒரு பிரச்சனையா பண்ணாதீங்க அப்படின்னு வேலுமணி தங்கமணி சொல்றாங்க. சண்முகம் கே பி முனுசாமி போன்றவர்கள்லாம் இல்ல இல்ல இதை வந்து ஒரு பிரச்சனை கொண்டாதான் கலகம் பிடித்தால் தான் நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் இப்போ ஏடிஎம்கேல சீரியஸா போயிட்டு இருக்கு. இப்ப பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல சில பேர் இருக்காங்க இல்லைங்களா சார், அவங்க என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? இல்ல, பாஜக ஆதரவு நிலைப்பாடுனா என்ன நிலைப்பாடுன்னா, பாஜகவோட கூட்டணியில போகணும், கூட்டணியில போனாதான் கோயம்புத்தூர் போன்ற 7 டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம வின் பண்ண முடியுன்றது அவங்க பாயிண்டா இருக்கு. வேலுமணி தங்கமணிக்க கூட 3 கார்னர் 3 கார்னர் போட்டீங்கன்னா ஒரு சிக்கலான விஷயம் தானே.
எப்படி இப்போ வந்து உதயகுமார் செல்லூர் ராஜுக்கெல்லாம் பயம் இருக்கோ, எலெக்ஷன்ல வின் பண்ண மாட்டோம், நம்ம ஒன்னா சேர்ந்தாலும் வின் பண்ணுவோம்னு பயம் இருக்கோ, அதே மாதிரி வேலுமணி தங்கமணிக்கும் பாஜக கூட நம்ம சேரலைன்னா நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன்ல வின் பண்ணுவோம்னு ஒரு டவுட் இருக்குல்ல உங்களுக்கு. பாஜக அதிமுக சேர்ந்தா கொங்கு மண்டலத்துல ஒரு வலுவான ஒரு அணியா உருவாகலாம், அதுவே வந்து 19 பார்லிமெண்ட்ல தோத்தாங்கன்றது வேற விஷயம். பட் இப்போ அதிமுக திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்குமன்சி போன்ற விஷயங்கள், அரசுக்கு எதிரான மனோபாவம், இந்த கள்ளச்சாராயம், இந்த கொலைகள், படுகொலைகள், விலைவாசி, வேறு பல பல பிரச்சனைகள் இருக்குல்ல, எந்த ஒரு கவர்மெண்டா இருந்தாலும் அதுக்கு எதிரான மனோபாவம் இருக்குல்ல, அது அதை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம ஒன்னா இருக்கணும், அதை பயன்படுத்தி ஓட்டு வாங்கணும்னா நம்ம ஒன்னா இருக்கணும், அது கொங்கு மண்டலத்தில் நம்ம பிரிஞ்சிருந்தா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் போது திமுக அது அட்வான்டேஜா இருக்கும், திமுக உடைய கூட்டணி பலமா இருக்கு, அவங்க பெண்களுக்கு நிறைய செய்யறாங்க, அந்த ஓட்டெல்லாம் அவங்க வாங்குறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த சமயத்தில் நம்ம பாஜக அதிமுக ஒன்னா இருந்தா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கொங்கு மண்டலத்தில் ஓட்டு வாங்கலாம், அதே மாதிரி பாமக நம்ம கூட இருந்ததுன்னா மத்திய மண்டலத்தில் சேலத்துல நம்ம ஓட்டு வாங்கலாம், அதே மாதிரி ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ சேர்ந்தா தெற்க கொஞ்சம் மக்கள் நமக்கு நம்பிக்கை ஓட்டு போடுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து அதிமுக வட்டாரத்தில் மேல்மட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஏதோ எதுவும் தெரியாத மாதிரி, எதுவும் நடக்காத மாதிரி, எல்லாம் கட்சி ரொம்ப பிரமாதமா இருக்கிற மாதிரி டெய்லி ஏதோ ஒரு அறிக்கையில் கையெழுத்து போட்டு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு பேசாமல் இருக்காரு. 26 வந்து இதே மாதிரி நிலைமை போயிருந்ததுன்னா 26 அவர் எங்க கட்சி காணாமல் போயிடும் போனால்தான். அதனால அதுக்கு முன்னாடி நம்ம மூச்சுக்கணும்ன்றதா இந்த பல மந்திரிகளுடைய, பல மாஜி மந்திரிகளுடைய வேண்டுகோளா இருக்கு. பார்க்கலாம் செயற்குழுவில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எழுபடும் தெரியல, அதை சுமூகமாக நடத்தி விட்டுடலான்றது சில பேரோட கருத்து, இல்லை அதில் பிரச்சனை பண்ணணுன்றது சில பேரோட கருத்து. ஏற்கனவே ஒரு கண்துடைப்பு கூட்டங்கள் நடத்தினாங்க பாராளுமன்ற, இது அது மாதிரி இது போயிடக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க.